இயேசுவின் இனிதான நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவருடைய நாமத்தை உச்சரிக்கவும் அவரை சோஸ்தரிக்கவும் நமக்கு கிடைத்திருக்கிற சந்தர்ப்பத்திற்காக நன்றி சொல்வோம். ராத்திரி முழுவதும் நமக்கு அருகாமையில் இருந்தவர் நமக்கு ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார். அவரே நமக்கு கட்பாரியாக இருக்கிறார், அவரே நமக்கு கோட்டையாக இருக்கிறார், அவரே நமக்கு அரணாக இருக்கிறார் என்று உணர்ந்தவர்களாக, நீ எந்த பாறை என் அரணான இயேசுவே என்கிற பாடலை பாடி இன்றைய காலை ஆராதனையை நாம் தொடங்குவோம். நீ எந்த பாறை என் அரணான இயேசுவே, இரவுக்கு எல்லை இருக்கலாம், என் ஆண்டவருடைய அன்புக்கு எல்லைகளே இல்லை என்கிற இந்த அழகான வரிகளோடு காலை ஆராதனைக்குள்ளே கடந்து போவோம். நீ எந்த பாறை என் அரணான இயேசுவே, நீ எந்த உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. சொல்லுவோம் எல்லாரும், நீ எந்த பாறை என் அரணான இயேசுவே, நீரெந்த உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. ஒளி கொண்டு தேடினால் இருள் நில்லுமோ, உம் துணையில் வாழ்கையில் துயர் வெல்லுமோ, ஒளி கொண்டு தேடினால் இருளில்லுமோ, உம் துணையில் வாழ்கையில் துயர் வெல்லுமோ, தடை கோடி வரலாம் உள்ளம் தவித்தோடி விடலாம், தடை கோடி வரலாம் உள்ளம் தவித்தோடி விடலாம், ஆனாலும் உன் வார்த்தை உண்டு, இது போனாலும் உனில் தஞ்சமுண்டு, இயேசுவே, 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 இயேசுவே. நீ எந்த பாறை என் அரணான இயேசுவே, நீ எந்த உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. ஆண்டவரே, பரிசுத்தமானவரே, வல்லவரே, நல்லவரே, ஆசீர்வதிக்கிறவரே, பாதுகாக்கிறவரே, பராமரிக்கிறவரே, எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்களுக்கு கோட்டையாகவும் மரணாகவும் இருக்கிறவரே, எங்களுக்கு முன்பாக பயணம் செய்கிறவரே, எங்களுடைய எதிரிகளோடு போராடுகிறவரே, எங்களுக்கு உடல் வலிமையும் மன வலிமையும் கொடுக்கிறவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை இந்த காலை வேளையிலே நாங்கள் நினைக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. எனக்கு அடைக்கலமும், எனக்கு அடைக்கலமும், ஆதாரமும், ஆதாரமும், புகலிடமும், புகலிடமும், வலிமையும், வலிமையும், ஆதரவும், ஆதரவும், எல்லாமா இருக்கிற, எல்லாமா இருக்கிற இயேசுவே, இயேசுவே, உம்மை ஸ்துதிக்கிறேன், உம்மை ஸ்துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன், மகிமைப்படுத்துகிறேன், உமக்கு நன்றி சொல்லுகிறேன், உமக்கு நன்றி சொல்லுகிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்தரே, நன்றி பரிசுத்தரே, ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், நீரே, நீரே, எனக்கு ஆறுதல், எனக்கு ஆறுதல், அடைக்கலம், அடைக்கலம், இந்த நாள் முழுவதும், இந்த நாள் முழுவதும், நீரே, நீரே, எனக்கு பாதுகாப்பு, எனக்கு பாதுகாப்பு, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்தரே, நன்றி பரிசுத்தரே, ஆமென், ஆமென். இயேசுக்கு பிரியமான பிள்ளைகளே, சகோதரங்களே, இன்று புதன்கிழமை, நாம் திருவருகை காலத்தின் இரண்டாவது வாரத்துக்குள்ளே இருக்கிறோம். கடவுளுடைய பேர் அன்பை பற்றியும் கடவுளுடைய பராமரிப்பையும் கடவுளுடைய துணையையும் குறித்து இந்த நாட்களிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிற இறைவார்த்தை பகுதி எசாயா இறைவாக்கினர் புத்தகம் அதிகாரம் 40 வாக்கியம் 31. எசாயா புத்தகம் 40 அதிகாரம் வாக்கியம் 31. இப்படித்தான் அந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர், கழுகுகள் போல் இறக்கையை விரித்து உயரச் செல்வர், அவர்கள் ஓடுவர், களைப்படைய மாட்டார்கள்.
நடந்து செல்வர், அவர்கள் சோர்வடைய மாட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே இந்த வார்த்தை நமக்கு மிகவும் ஆறுதலும் பலமுமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஓடுகிறவன் களைப்படைய மாட்டான், நடக்கிறவன் சோர்வடைய மாட்டான், மாறாக அவன் கழுகுகை போல இறக்கைகளை விரித்து மேலே பறப்பான். இவை அனைத்தும் நடைபெற வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறவனுக்கு இது கூடும் என்று ஏசாயா இறைவாக்கினர் சொல்லுகிறார். கழுகுகள் வானத்தின் எல்லைகளை கடந்து பறந்து போகும், அவற்றால் சுவாசிக்கவும் அந்த மண்டலங்கள் அனைத்தையும் ஏறெடுத்து ஊடுருவி போகின்ற சக்தியை பெறுவது போல ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிற நானும் நீங்களும் இந்த நாட்களிலே நாம் தொழிலுக்காக ஓடித்தெரிந்தாலும், வருத்தங்கள், வாதைகள், பதற்றங்கள், சூழ்நிலைகள் காரணமாக நாம் அங்கிங்கு நடந்து உழைத்து திரிந்தாலும் நாம் சோர்வடையாமலும் களைப்புறாமலும் இருக்கும்படி ஆண்டவர் நமக்கு இந்த வாக்கு தத்தத்தை, இந்த வாக்குறுதியை இந்த காலை வழியிலே நமக்கு கொடுக்கிறார். மீண்டுமாக இந்த வார்த்தை இன்னொரு முறை உறுதிப்படுத்திக் கொள்வோம். ஏசாயா புத்தகம் 40வது அதிகாரம் வாக்கியம் 31. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் கழுகுகளைப் போல உயர்ந்து பறப்பான், புதிய ஆற்றல் பெறுவார். ஓடுவர் களைப்படைய மாட்டார்கள், நடப்பர் சோர்வடைய மாட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த கூட்டத்திலே நாம் இருப்போம். துணிச்சலோடு இந்த நாளை வாழுவோம், உற்சாகத்தோடு நாம் வாழுவோம். ஏனென்றால் நம்முடைய பலம் நம்பிக்கையெல்லாம் ஆண்டவர் மீதே நாம் வைத்திருக்கிறோம். இன்றைய நாளில் நாம் விசேட விதமாக குழந்தை பாக்கியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம். இந்த ஜபத்தை ஏறெடுப்பதற்காக சகோதரர் நிரோன் அவர்கள் இப்போது ஆயத்தமாகிறார். சுபம் செய்வோமா? நான் திருமணம் முடித்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக சபிக்கிறேன். நீங்களும் என்னோடு சேர்ந்து சபியுங்கள். அன்பான ஆண்டவரே, திருமணம் முடித்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக சபிக்கிறேன். அவங்க உங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டே இருப்பாங்க, எங்களுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை தாங்க தாங்க தாங்கன்னு. நீங்கள் அவங்களுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றேன். அதோட அவங்களோட கற்பப்பையில் இருக்கிற நோய்கள் எல்லாவற்றையும் நீங்களே சுகப்படுத்துங்க. எலிசபெத்துக்கு சொன்னாங்க, நீங்கள் கருவுரை ஏலாதவர் என்று. ஆனால் நீங்கள் அவரை கருவுரை ஏலும் என்று நீங்கள் உறுதிப்படுத்தினீங்க. அதே போல இவங்களுக்கும் ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றேன். உங்களது காயப்பட்ட கரங்கள், உங்களுடைய திரு இரத்தம் ஊற்றிய கரங்கள், அந்த கரங்களால் தொட்டு அவங்கள ஆசீர்வைங்க. அவங்களோட கருப்பையில் ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து அவங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சியை கொடுங்க. அன்பான ஆண்டவரே, இந்த செபத்தெல்லாம் உங்கள் வழியாக ஒப்பு கொடுத்து மன்றாடுகின்றேன். ஆமீன். இன்றைய நாளும் ஆசீர்வாதமான ஒரு நாளாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் தாமே கூடவே இருக்கிறார். அவருடைய கரம் பிடித்து உயரப்பறங்கள், களைப்படையாமல் சோர்வடையாமல் இருப்பீர்கள். ஹாவ் எ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.